ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பென்டன் தீஸை பொறுத்த வரைக்கும் எடின் ஃபோர்ஸ் அல்டிமேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி தான் பென்னோட பேராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய கேர்ள்ஸ் வந்திருந்தாலும் ஜூலி தான் பென்னோட பர்ஃபெக்டான ஒரு ஜோடி, பர்ஃபெக்டான கப்பிள்ஸ்னா அது பென் அண்ட் ஜூலி தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆம்னியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியை பிரேக்கப் பண்ண வச்சிருவாங்க, அதுவும் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ரீசனை சொல்லி, ரொம்ப சில்லியாக இருக்கும் அந்த ரீசன்லாம். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியை பிரேக்கப் பண்ணி விட்டுருவாங்க. ஜூலிக்கு அப்புறம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணது, அப்புறம் காய்கறி தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட ஜோடி அப்படின்ற மாதிரி ஆம்னியூஸில் காமிச்சிருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் பென்டன் தௌசண்ட், ஆம்னியூஸில் காமிக்கப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் பென்டன் தௌசண்ட் இருக்காரு, அவருக்கு ஃபியூச்சர் ஒய்ஃபாக நம்ம காய்கறின்னு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஏன் ஜூலியை அவங்க ரிமூவ் பண்ணாங்க, ஜூலியை ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ கேலக்ஸி ஆரம்பத்தில் இருந்த ஆரோ கேலக்ஸி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கும். பட் இப்போ அந்த சேனல் இல்லைன்றதுனால இந்த வீடியோவை நான் மறுபடியும் மேக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஜூலியை ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்றது பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறது மற்ற செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அவத்தாது லாஸ்ட் ஸ்டார் பண்ணுற சீரீஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அதை பற்றி தெரிஞ்சு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு, நம்ம சேனலில் பாட்டு ஒர்க் பண்ணார் இல்லையா, ஸோ ரிலீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சேனல் வந்து அவர் தான் மேக் பண்ணி போட்டுருக்காரு. அவதார் ஆர் பேண்டர் பற்றி போட்டிருக்காரு, பென்டர் பற்றி போட்டுருக்காரு. ஸோ அந்த சேனல் செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பார்த்துக்காங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி தான் பென்னோடைய ஃபியூச்சர் ஒய்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் டீம் கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க, ஜூலி தான் பென்னோடைய ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. இதனால தான் அல்டிமேட் ஏலியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரியில் என்ன வந்து கடைசி கிளைமேக்ஸ் அல்டிமேட் ஏலியனுடைய அந்த ஃபைனல் எபிசோட் வந்துட்டுனா ஜூலி தான் பென்னை நார்மல் ஃபார்முக்கு மாற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பென்கிட்ட பேசி நீ மற்ற மாதிரி கிடையாது, நீ வந்து பென் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள இருக்க உணர்வுகள் வந்து தூண்டிவிட்டு, அதாவது அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை ஜூலி கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி, க்ரஷ் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாலும் ஜூலி தான் பெண்ணோட பேரண்ட் இருந்தது நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஜூலி தான் வந்து, ஏன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியும் ஜூலி தான் ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம் அல்டிமேட்டில் பார்க்குற வரைக்கும், அல்டிமேட்லி எலியன் ஃபோர்ஸ் வரைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், பெண்ணை நிறைய கேர்ள்ஸ் விரும்பினாலும், ஏன் நம்ம காய்கறின்னு சேர்த்து ஆம்னியூஸில் கேரக்டர்ஸும் சேர்த்து இவங்க எல்லாரும் விரும்பினாலும், இவங்க எல்லாருமே பென் சூப்பர் ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விரும்புவாங்க. ஈவன் நம்ம காய்கறினே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை பார்க்கும்போது அவங்க ஆம்ட்ரிக்ஸ் வச்சிருக்கான உங்களுக்கு தெரியும். பட் இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை ஒரு நார்மல் ஹியூமனாக விரும்பினேன், நார்மல் ஹியூமனாக இருக்கும் போதே டேட்டிங் போன ஒரே ஒரு கேரக்டர் ஜூலி மட்டும்தான். பென் கூட டேட்டிங் போனப்போ ஜூலிக்கு பென் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற விஷயம் தெரியாது. அந்த டேட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜூலி கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் எலியன் ஃபோர்ஸ் அந்த வார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பென் வந்து அந்த இன்னொரு நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு போகும்போது ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பத்திரமா போயிட்டோ பென் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை விரும்புகிற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்தாலும் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்று சேர்த்துட்டே இருப்பாங்க. பட் ஆம்னியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையான ஒரு காரணம் சொல்லி பிரேக்கப் பண்ணி விட்டுருப்பாங்க. அது என்ன காரணம், பென் கேம் விளையாட்டு இருப்பார், அது வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரோட கேம் விளையாட்டு இருப்பார். அந்த ஆப்போசிட் அந்த கேரக்டர் வந்து ஃபீமேல் இருக்கும், அதை வந்து அட்ரா உதரா அப்படின்னு சொல்லி அவளை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பார். ஸோ இதை ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் கேட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கிட்ட பென் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பார்த்தா தப்பாக நினச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சத்தியமாக ஜூலி அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது, அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அண்ட் பென்னும் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. பட் ரொம்ப சிம்பிளாக ஒரு சப்பையான ஒரு ரீசன் வச்சு இதுதான் வந்து பிரேக்கப்புக்கு ரீசன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப கொடுமைங்க அதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வந்து நிறைய கேர்ள்ஸ்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காய்கறியை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. காய்கறின்னு கன்ஃபார்ம் பண்ணுற சில பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா காய்கறி தான் பென்னுடைய ஃபஸ்ட் க்ரஷ், அதனால தான் ஃபஸ்ட் க்ரஷ் பென்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபாக காமிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது, காய்கறின்னு பென்னோட ஃபஸ்ட் க்ரஷ் கிடையாது. பென் ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா பென்னுக்கு ஃபஸ்ட் க்ரஷ் இருந்துச்சு, ஸ்கூலில் அவர் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற சில பொண்ணுங்களே ஃபஸ்ட் க்ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் காய்கறின் ஃபஸ்ட் க்ரஷ் கிடையாது. சரி, ஓகே, ஏன் ஜூலியை சேஞ்ச் பண்ணாங்க, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அங்கே சரியாக நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு. கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியை பென்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபாக கொடுக்க பிளான் கிடையாது, அதாவது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இது ஏன்னு கேட்டிங்கன்னா அல்டிமேட்டில் வரைக்குமே ஜூலியை பென்னோட ஒய்ஃபாக கொடுக்க தான் பிளான் இருந்துச்சு, யூனிவர்ஸ் டீமை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கார்ட்டூன் நெட்வொர்க்கும் அப்படி தான் இருந்தாங்க. பட் பென் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியூஸாக கொண்டு போகும்போது கிளாசிக் பென்னோட கண்டினியூட்டியாகவும் இருக்கணும், அதாவது ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்டிலனை ரிமூவ் பண்ண அவங்க பார்த்தாங்க. ஸோ மக்கள் மத்தியில் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்டில் வந்து டோட்டலாக இருக்கக்கூடாது, கிளாசிக்கோட கண்டினியூட்டியாக தான் ஆம்னியூஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஆம்னியூஸில் ஏலியன் ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ரிமூவ் பண்ணாங்க. ஈவன் நீங்கள் ஏலியன் ஃபோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, சாரி நம்ம ஆம்னியூஸே பார்த்தீங்கன்னா அதில் ஆல்பிடோ அல்டிமேட் ஏலியன்ஸாக மாறுவா இல்லையா. ஸோ அந்த அல்டிமேட் ஏலியன்ஸுக்கு எந்த ஒரு அல்டிமேட் ஏலியன்ஸுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹியூமங்கஸரை கூட வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க அல்டிமேட் ஹியூமங்கஸரும். பட் அல்டிமேட் இல்லைனா அல்டிமேட் ஏலியன்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும், அல்டிமேட் டேக்கெல்லாம் ரொம்ப சப்பையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் காமிக்கப்பட்ட அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸில் காமிக்கப்பட்ட நிறைய விஷயங்களை ஆம்னியூஸில் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஏலியன் ஃபோர்ஸில் பென்னுக்கு ஒரு பிரதர் இருப்பான் கென் அப்படின்னு சொல்லி, சாரி குவென்னுக்கு, குவென் டெனிசனுக்கு கென் அப்படின்னு சொல்லி பிரதர் இருப்பான், அதை ஏலியன் ஃபோர்ஸில்
ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஆண்ட்ராய்டுன்ற கான்செப்டே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ப்ரைமர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்டில் காமிக்கப்பட்ட நிறைய விஷயங்களை அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஆம்னிவர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரீபூட், அதாவது ஒரிஜினல் சீரீஸ்ன்றது அல்டிமேட்டிலோட முடிஞ்சிடுச்சு, இது ஆம்னிவர்ஸ்ன்றது ஒரு சாஃப்ட் ரீபூட். ஸோ ஜூலியும் நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணது அப்படின்றதுனால ஜூலியும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் டீம் அல்டிமேட் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே இல்லை, மேன் ஆஃப் ஆக்ஷனே ஒத்துக்கல. ஸோ மேன் ஆஃப் ஆக்ஷன் வந்துன்னா ஜூலியை மாற்றிருப்பில்லை, ஏன்னா மேன் ஆஃப் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஜூலி தான் ஃபியூச்சர் வைஃப்ன்றது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ திடீர்னு சேஞ்ச் பண்ணும் சொல்லுமா அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா வந்து கேரக்டராக வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ ரெண்டு சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் பென்னோட பேர் அப்படின்றத வந்து மக்கள் மனசில் விதைச்சிட்டாங்க, அது இதான் பென்னோட பேர் சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும்? ஸோ இதுக்கு வந்து மேன் ஆஃப் ஆக்ஷன் ஒத்துக்கல, மேனுஃபேக்சரிங் ஒத்துக்கல, ஏ ஃபஸ்ட் டீம் யாருமே ஒத்துக்கல, ரைட்டர்ஸும் ஒத்துக்கல, ஆனால் கான்ஸ்டன்ட்டும் இதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதனால் மேனுஃபேக்சரிங் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் போட்டாங்க, நாங்கள் வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன், நீங்கள் ஜூலி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லி பெட்டிஷன் போட்டாங்க. ஏலியன் ஃபோர்ஸ் டீமும் சரி மேனுஃபேக்சரிங் சரி பெட்டிஷன் போட்டாங்க, பட் கார்ட்டூன் நெட்ஒர்க் அந்த பெட்டிஷனை கண்டுக்கவே இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல, மேபி கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் செஞ்சிட்டாங்கன்னு தெரியல, அவங்க வந்து அந்த பெட்டிஷனை கண்டுக்கவே இல்லையா? ஸோ நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் மேனுஃபேக்சரிங்கும் அதுக்கு சம்மதிச்சுக்கிறாங்க, ஜூலியே வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இல்லை யாருக்குமே விருப்பம் கிடையாது, ஏலியன் ஃபோர்ஸ் டீம் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி சேஞ்ச் பண்ண விருப்பம் கிடையாதான். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இது முக்கியமான ஒரு ரீசன் சொல்லி அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க ஜூலி கேரக்டரை. அது மட்டும் இல்லாமல் ஜூலி கேரக்டர் இன்னும் மட்டும் தட்ட பிளான் பண்ணாங்க கால்டர் சைடில். ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வரல, அவனுட்டு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் போகிற மாதிரி தான் நினச்சாங்களா, பட் ரொம்ப ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முடிச்சிட்டாங்க, ஜூலி கேரக்டர் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி டோட்டலாக முடிச்சு விட்டாங்க. இன்னொரு விஷயம், மேட் எங்கர்பர்க் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்தார், பென்னுக்கும் ஜூலிக்கும் பிரேக்கப் பண்ணுற அந்த சீனு. ஸோ ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்தார், அவருக்கு அதில் விருப்பம் இல்லை, இல்லைங்க நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் ஏலியன் ஃபோர்ஸில் ஜூலிக்கும் பென்னுக்கும் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கார் அந்த ரொமான்டிக்கு. ஸோ இதை பிரேக்கப் பண்ணுறது அவருக்கு விருப்பமே கிடையாது, என்னங்க இப்படி ஒரு கப்பு நல்லா வந்தவங்களை இப்படி பிரிக்கிறீங்க சொல்லிட்டு அவர் விருப்பம் இல்லை, ஆனால் கான்சன்ட் கம்பல் பண்ணதுனால அவர் வழியில் விருப்பம் ஆறாம். அண்ட் இன்னொரு விஷயம், மேட் எங்கர்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசியான ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ண வேலையை அவர் போகும்போது சொல்லிட்டு போயிருக்காரு, இதுமாரி டான்ஸு சிங்கிங் ஆக்டிங்கை விட ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதாவது அந்த பிரேக்கப் பண்ண சீனை விட அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே ஒர்க் பண்ணல, அதுதான் அவர் கடைசியாக ஒர்க் பண்ணது. ஏலியன் ஃபோர்ஸ் ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த விஷயம் பிடிக்காமல் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் டீமுக்கும் மேனுஃபேக்சருக்கும் இதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்டிலாம் ரிமூவ் பண்ணணும், ஆம்னிவர்ஸில் அதோட இது அதிகமாக கிடைக்கக்கூடாதுன்றது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்தமாரி பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஜூலியை கிளாசிக்கலி இன்ட்ரூஸ் பண்ணியிருந்தால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியை ஃபியூச்சர் வைஃபாக கொடுத்துருக்கலாம். அவங்க காய்கறினை கொடுத்துருக்கான காய்கறின் கேரக்டர் வந்து அவ்வளோ பெட்டர் கேரக்டர்லாம் கிடையாது, சொல்லப்போனால் அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கேரக்டர். எந்த அளவுக்கு ஒஸ்ட் அப்படின்னா, ஆம்னிவர்ஸில் ஒரு எபிசோட் வந்து நம்ம ரூக்கு வந்து கை கொடுப்பார் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை கண்டுக்கவே மாட்டாங்க காய்கறின். ஸோ அந்த வீனிங்னே வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டணும், அதாவது காய்கறினை மொக்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ரைட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் கேரக்டரே கிடையாது, பெருசாக ஒன்றுமே அந்த கேரக்டர் இருக்காது, கூந்தல் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே அந்த கேரக்டர் பெருசாக இருக்காது. பட் அந்த கேரக்டர் அப்படி காமிச்சதுக்கான அவங்களை வந்து ஃபியூச்சர் ஐஃபாக காமிக்கிறதுக்கான காரணமே இப்படி தான். பட் இன்னொரு விஷயம், ப்ரைம் பென் வந்து ஃபியூச்சர் ஐஃபாக எனக்கு காட்டவே இல்லை, ப்ரைம் பென் எனக்கு காட்டவே இல்லை, அதனால் காய்கறின் தான் ப்ரைம் பென்னோட ஃபியூச்சர் ஐஃப்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்லவே முடியாது, ஏன்னா ஆல்டர்னேட் வெர்ஷனோட பென்னோட ஃபியூச்சர் ஐஃப் தான் நம்ம காய்கறின். பட் இன்ன வரைக்கும் பென்னோட ஃபியூச்சர் ஐஃப் யாருன்னு கிளியராக தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ஜூலியை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலியை சேஞ்ச் பண்ணதுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருந்துச்சு, அவங்க வந்து சேஞ்ச் பண்ண நினச்சாங்க. பட் ஸ்டோரியில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இப்போ மேட் டுவேன் டுவேன் மெக்டெஃபி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியை தான் பென்னோட ஒய்ஃபாக முடிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ஸ்கிரிப்டில் ஜூலியோ பிரேக்கப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாதான். ஸோ அந்த சொல்லப்போனால் அந்த நம்ம டுவேன் மெக்டெஃபியோட ரைட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்வேர் ஸ்டோரிலாம், அங்கெல்லாம் எங்கேயுமே ஜூலி பிரேக்கப் சீனே கிடையாதான். ஸோ பென்னோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பென்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் நம்ம ஜூலி எமமோட்டோ தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கார்ட்டூன் கம்யூனிட்டி பாய, ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டான். ஒருவேளை அந்த டைமில் அவங்க பண்ண அப்படி பிரச்சனை பண்ணாமல் இருந்தாமல் இருந்தால் மேபி ஜூலியை காமிச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதான் இப்போ சொன்ன மாதிரி தாங்க ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்லாம் வந்து ஒதுக்க ட்ரை பண்ணிருக்காப்பில். ஸோ இந்த ஆம்னிவர்ஸில் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸை பற்றி பெருசாக எந்த ஒரு விஷயமும் இருக்காது, ஏலியன் ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ண எதுவுமே பெருசாக இருக்காது. சொல்லப்போனால் அந்த ரெட் கார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த ஆலன் பியோஸ் இவங்க எல்லாருமே ரெட் கார்ட் பண்ணியிருப்பாங்க, டோட்டலாக அவங்க ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி ஆஸ்மோசின் கான்செப்ட்டுமே ரெட் கார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆண்ட்ராய்டை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள். கோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் தான், பவர்ஃபுல்லான ஒரு ஆண்ட்ராய்ட், பட் அவங்களை லக்கி கேலாக கிளாசிக்கில் காமிக்க மாட்டேன் பேர் லக்கி கேலாக மாற்றிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லாங்க. ஸோ ஜூலியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கூட கண்டினியூட்டாக இருக்கும்னு நினச்சாங்க, கிளாசிக் கூட இன்னொரு வெர்ஷன் இருக்கும்னு நினச்சாங்க. ஸோ அல்டிமேட்டிலும் ஏலியன் ஃபோர்ஸ்னும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க, அதனால் அல்டிமேட்டில் ஏலியன் ஃபோர்ஸில் காமிக்கப்பட்ட முக்கால் செஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜூலியும் ஏலியன் ஃபோர்ஸில் காமிக்கப்பட்ட ஒரு கேரக்டர்ன்றதுனால அவங்க தொடர்ச்சியாக கொண்டு வர வேண்டாம் சொல்லி அவங்களையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ண இவங்க அல்டிமேட்டில் காமிக்கப்பட்ட ஒரு மொக்க கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவ் ரீடல். அந்த கேரக்டர் ஏன் அவ்வளோ கெத்தாக காமிச்சாங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியலை.